ஆண்டவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே நீ காண்கிறதை புசி, இந்த சுருளை நீ புசித்து இஸ்ரவேல் சந்ததியாரிடத்தில் போய் அவர்களுடைய பேசி என்றார். அப்படியே என் வாயை திறந்தேன், அப்பொழுது அவர் அந்த சுருளை எனக்கு புசிக்க கொடுத்து, மனுபுத்திரனே நான் உனக்கு கொடுக்கிற இந்த சுருளை நீ உன் வயிற்றிலே உட்கொண்டு அதனாலே உன் குடல்களை நிரப்புவாயாக என்றார். அப்பொழுது நான் அதை புசித்தேன், அது என் வாய்க்கு தேனை போல் தித்திப்பாயிருந்தது. பின்பு அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே நீ போய் இஸ்ரவேல் சந்ததியாரிடத்தில் சேர்ந்து என் வார்த்தைகளை கொண்டு அவர்களோட பேசு. ஒரு வார்த்தையை கொடுக்கிறேன், அந்த வார்த்தையை புசி. முனாவசன சொல்லுகிறார், நான் கொடுக்கிற சுருளை உன் வயிற்றுக்குள்ளே உட்கொண்டு அதனாலே உன் குடல்களை நிரப்புவாயாக. வார்த்தையை கொடுக்கிறேன், வாயில வச்சுட்டு துப்பிட்டு போன்னு சொல்ல இல்லை. சிலர் வந்து துப்பிடுவாங்க, இன்னைக்கு பேசுன சரியில்லை அப்படி துப்பிடுவாங்க. இதை ஏற்றுக்க முடியாது, இதை நான் நிராகரிக்கிறேன் இயேசு நாமத்தில் அப்படின்னு போயிடுவாங்க. நம்ம நல்லதை தான் சொல்லிக் கொடுக்குறோம், அது வாழ்க்கைக்கு ஆரோக்கியமான காரியங்களே, செழிப்பு கேட்ட காரியங்களே, முற்போக்கான வாழ்க்கை கேட்ட காரியங்களே போதிக்கிறோம். வாயில் வச்சு துப்புன்னு சொல்லலை, வாயில் வைத்து இந்த சுருளை உன் வயிற்றிலே உட்கொண்டு அதனாலே உன் குடல்களை, உன்னுடைய இன்னர் பீயிங்கே, உன்னுடைய குடலை நிரப்பு, அது உன் வாய்க்கு தேனை போல தித்திப்பாக இருக்கும். வார்த்தையை கேட்குறீங்க, அந்த வார்த்தை உங்களுக்குள்ள ஒன்றரை கலந்துருது, கலந்து அந்த வார்த்தையும் நீங்களும் வேறுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒன்றரை கலந்துட்டீங்கன்னா சாப்பிட்றீங்க இல்லையா? சாப்பிட்டு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் ஆகுதுன்றால் சாப்பாடு குடல்லிருந்து பாடிக்கு போயிடும். எந்த சத்தம் சாப்பிட்டீங்களோ சரியாக டைஜஸ்ட் ஆயிடுச்சுன்னா ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் கழிச்சு உங்கள் பாடிக்குள்ளே அப்படியே போயிடும். எந்த உணவு சாப்பிடுக்கிறீர்களோ அதனுடைய செயல்பாடாக நீங்கள் மாற ஆரம்பிச்சிருவீங்க. டெய்லி மட்டன் பிரியாணியாக சாப்பிட்றீங்க, ஒரு மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா அதனுடைய காரியம் தெரியும். ஒரு ஆறு மாதம் மட்டன் பிரியாணியாக சாப்பிட்டீங்கன்னா நிலையாக கொஞ்சம் தள்ளி வைக்கணும், நீங்கள் சைடில் வளர்ந்துருப்பீங்க. ஏன்னா நீங்கள் என்ன சாப்பிடுகிறீர்களோ அதனுடைய தாக்கம் உங்கள் பாடியில் இருக்கும். இங்கே சொல்லுகிறார், என் சுருளை உன்னுடைய இன்னர் பீயிங்கில் வை, உன் வயிற்றில் வை, அதை டைஜஸ்ட் பண்ணு. இந்த வார்த்தையும் நீ ஒன்றாக மாறிடு, மாறினதுக்கு அப்புறம் பேசுங்கிறார். ஒரு பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணும் பொழுது தகவல்கள் எடுத்து பேசக்கூடாது. ஆண்டவர் வார்த்தை இப்படி சொல்லுது நான் நினைக்கிறேன், அவர் இப்படி சொன்னாரு, இவர் இப்படி சொன்னாரு, அங்கே பிஹெச்டி ஒருத்தர் படிச்சவர் இப்படி சொன்னாரு அப்படின்னு தகவல் எடுத்துக்கூடாது. அந்த வார்த்தை எடுத்து உங்களுடைய இருதயமாகிய வயிற்றில் வைத்து அதை செறித்து போஷித்து அந்த வார்த்தை உங்களோட ஒன்றரா கலந்து அதிலிருந்து நீங்க வெளியே அனுப்பணும். நான் சொல்றது புரியுதுங்களா? ஒருத்தர் பிரசங்கம் பண்ணும் பொழுது இவர் தகவலை சொல்றாரா, இல்ல அந்த வார்த்தை இவரோடு ஒன்றரை கலந்து அந்த வார்த்தையை செறித்து அதனுடைய வெளிப்பாடா பேசுகிறாருன்னு பார்க்கும்போது கண்டுபிடிச்சிடலாம். கவனிக்கிறீங்க, அது எனக்கு மட்டுமல்ல எல்லாருக்குமே. அதனால சொன்னேன், வார்த்தை என்பது யாருக்கு எந்த பகுதியில் எந்த மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கணுமோ அந்த பகுதியில் அந்த மாற்றத்தை தேவனோட வார்த்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வார்த்தைங்கிற விளையாட்டு இல்லைங்க, சும்மா வாயில் வச்சு போகிறது கிடையாது, வாயில் வைக்கணும், புசிக்கணும், உன்னுடைய உள்ளான மனிதனுக்குள்ளே போகணும், அங்கிருந்து ஒன்றரை வார்த்தை கலந்து அதனுடைய தாக்கமாக உங்கள் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும்.